அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்படிங்கிறத வந்து நிறைய சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மொபைலில் இருக்கிற முக்கியமான உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்துக்கணும். உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோமே பேக்கப் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வைஸாக தனித்தனியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆப்பில் வந்து ஏதாவது வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்போட நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்பில் கிரியேட் பண்ண அந்த வீடியோவோட அவுட்புட் ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டேட்டாஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி அதில் வேணுங்கிறத வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட். கான்டாக்டில் போயிட்டு கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இருக்கிற இந்த மூணு டேட்டா கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வரும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். எம்ஐ மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அதாவது நீங்கள் வச்சுருக்கிற கான்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டில் வந்து 00001 ECF அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 00001 ECF அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட கான்டாக்டோட ஃபைல். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ரீசெட்க்கு அப்புறம் வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், இதில் எத்தனை கான்டாக்ட் இருந்தாலும் அந்த கான்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட புது மொபைலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பேக்கப் எடுத்துட்டோம். அதே போல் கான்டாக்டை பேக்கப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை கேலரியில் போயிட்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காப்பி பண்ணாத ஃபைல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கேலரியில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் விட்டுட்டீங்க காப்பி பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது இமேஜ் வந்து இதில் விசிபிள் ஆகும். அப்போ வந்து அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்பத்தில் நான் போகிறேன். ஸோ ஆல்பத்தில் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபைலை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைல் எந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மீடியாவில் மீடியாங்கிற ஃபோல்டருக்குள்ளார வாட்ஸ்அப் அனிமேஷன் GIF அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைல் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கேலரியில் ஏதாவது ஒன்று காமிச்சது அப்படின்னா ஸோ அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு டோட்டலாக இந்த இடம் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கணும். ஸோ இதில் தான் விசிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எம்டி பண்ணிக்கோங்க கேலரியை. ஸோ ஃபோன் கான்டாக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதை எம்டி பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து இதை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தான் சிம்மை வெளியில் எடுத்துருங்க. சிம்மை வெளியில் எடுத்துருங்க, முடிஞ்சதுன்னா எஸ்டி கார்டே வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ரீசெட் பண்ணலாம் வாங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போவேன். ஸோ எம்ஐ மொபைலாக இருந்தது அப்படின்னா எபோட் ஃபோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளார போவேன். ஸோ அதுக்குள்ளார போனீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், எரேஸ் ஆல் டேட்டா ஆன் ஃபோன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சிம்மையும் எஸ்டி கார்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒன்ஸ் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் எதுவுமே ரீகவரி பண்ண முடியாது. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆல் ஃபைல்ஸ் ஆன் ஃபோன், ஆல் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா இன்க்ளூடிங் டேட்டா எல்லாமே வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களோட பாஸ்வேர்ட் கேட்குது, உங்களோட ஃபோனோட பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. ஸோ உங்களோட ஃபோனோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது.
ஃபேக்டரி டேட்டா ரீசெட் எரேஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது உங்களோட ஃபோன் நகர் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ மேக் ஷூர் யுவர் ஐட்டம்ஸ் வந்து பேக்கப் கம்ப்யூட்டரில் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஓகே கொடுங்க, நான் எடுத்துட்டேன் அதனால் ஓகே கொடுக்குறேன். ஸோ ரீசெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ரீசெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசெட் ஆகிறப்ப வந்து உங்களோட மொபைல் சார்ஜர் வந்து 75% மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து ரீசெட் ஆகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ஜில் போட்டு கூட நீங்கள் ரீசெட் பண்ணலாம், பட் அது சேஃப்டி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 100% வரைக்கும் நீங்கள் சார்ஜை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரீசெட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ஒரு 10-15 வரைக்கும் டைம் எடுத்துக்கும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ரீசெட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க ரீசெட் ஆகிடுச்சு, ரீசெட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களோட லாங்குவேஜ் கேட்குது, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து உங்களோட கண்ட்ரி கேட்குது, ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. கூட செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சூஸ் கீபோர்டு கேட்குது. ஜிபோர்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்கு, உங்களுக்கு அது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது கூகுள் இண்டி கீபோர்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. கனெக்ட் டு நெட்ஒர்க் கேட்குது, வேணும்னா செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுக்குறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது, படிக்கிறதுனா படிங்க, படிக்க முடியல அப்படின்னா கீழே வந்து ஐ ஹாவ் அக்ரீன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அப்டேட் செக் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்டேட் வந்து செக் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னாலுமே செக் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டான்னு சொல்லி கேட்குது. ஏற்கனவே வந்து ஏதாவது பேக்கப் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து பண்ணணுமான்னு கேட்குது, இல்லை நியூவாக செட் பண்ணணும் அப்படின்னா நியூவாக செட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வந்து உங்களுக்கு அதாவது ஃபோன் வந்து நியூவாக செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க, இல்லை ஏற்கனவே வந்து உங்களோட டேட்டா வந்து கிளவுடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரீசெட் பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைன்இன் கேட்குது, உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே ஸ்கிப் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கிப் மறுபடியும் கொடுத்துட்றேன். ஸோ கூகுள் சர்வீஸ் வந்து கேட்குது, எல்லாம் மோர் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ ஏதாவது இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும்னு கேட்குது, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட எம்ஐ அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணுமான்னு கேட்குது, அதுவும் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே நீங்கள் சைன்இன் பண்ணுறதுனாலும் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணுமான்னு கேட்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டோ அல்லது ஸ்க்ரீன் லாக்கோ வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உள்ளே போய் நீங்கள் செட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நானும் ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டெப்பை. ஸோ லொக்கேஷன் இந்த மாதிரி வந்து எல்லா அடிஷ்னல் செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களோட தீம் கேட்குது, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து செட்டப் கம்ப்ளீட் சொல்லி வந்துருச்சு, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் வந்து நீங்கள் வாங்குறப்ப என்னென்ன ஆப் இருந்ததோ அந்த ஆப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட மொபைலை வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ மொபைலை வந்து எப்படி ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா மொபைலும் வந்து ஒரே ஃபார்மேட் தான், இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் தான், இல்லை வேறு மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலும் ரீசெட் பண்ண முடியும்.
ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து நான் ரீசெட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்ஐ மொபைல் தான் வந்து நான் ரீசெட் பண்ணிருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்கு, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ்.